ஹாய் நண்பா, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ப்ளே ஸ்டோரில் இருந்து இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸும் டீஃபால்ட்டாக ஃபோனில் இருக்கிற சிஸ்டம் ஆப்ஸும் எப்படி பேக்கப் எடுக்கிறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க எப்படின்னு பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும் நண்பா. இந்த ஆப்பு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ஸ்டோரேஜ் பெர்மிஷன் கேட்கும். ஸோ படித்து பார்த்து அலோ கொடுத்துக்கோங்க, தென் காட் இட் கொடுங்க. உங்கள் ஃபோனில் இருக்கிற ஆப்ஸ் எல்லாம் வந்து இதில் விசிபிள் ஆகணும்பா. சிஸ்டம் ஆப்ஸ் எல்லாம் வந்து இதில் விசிபிள் ஆகாது. அது விசிபிள் ஆகணுன்னா அது ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர் மூலிமா இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸை எப்படி பேக்கப் எடுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் பேக்கப் எடுக்க போகிற ஆப்பை வந்து செலக்ட் பண்ணி ஜஸ்ட் சைடில் வந்து ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிவிட்டு கீழே பேக்கப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆப்பு உங்கள் ஃபைல் மேனேஜரில் ஸ்டோர் ஆகிடும். தென் எனக்கு வந்து நான் சிஸ்டம் ஆப்ஸை வந்து நான் பேக்கப் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே 3 dots கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்லைட் அப் பண்ணிங்கன்னா ஷோ சிஸ்டம் ஆப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் அந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பேக் வந்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்க டிஃபால்ட்டாக இருக்கிற சிஸ்டம் ஆப்ஸை விசிபிள் ஆகும் நண்பா. என்னோடய ஃபோன் வந்துட்டு எம்ஐ ஸ்மார்ட் ஃபோன். ஸோ எம்ஐ ரிலேட்டட் ஆப்ஸ் எல்லாம் இதெல்லாம் விசிபிள் ஆகும். இதில் வந்து சிஸ்டம் ஆப்ஸ் வந்து சேம் அதே ப்ரொசீஜர் தான், சிஸ்டம் ஆப்ஸ் எல்லாம் வந்து இதில் விசிபிள் ஆகும். அந்த ஆப்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சி எந்த ஆப்ஸை வந்து நீங்கள் பேக்கப் எடுக்கணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எம்ஐ ட்ராப் அப்படின்ற ஆப்பை வந்து பேக்கப் எடுக்க போகிறோம். இந்த ஆப்பு வந்து உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்காது, எம்ஐ ஸ்மார்ட் ஃபோனில் மட்டும் டீஃபால்ட்டாக வரக்கூடிய ஆப் இது. ஜஸ்ட் இதை வந்து செலக்ட் பண்ணி பாக்ஸில் ஒரு டிக் கொடுத்து பேக்கப் கொடுத்தோன்னா இதுவும் ஸ்டோரேஜ்க்கு ஃபைல் மேனேஜரில் போய் ஸ்டோர் ஆகிடும் நண்பா. இதை எப்படி பார்க்குறதுன்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பேக்கப் வந்துட்டு உங்கள் ஃபோனில் இருக்கிற ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து மொதல் ஃபோல்டராக வந்து ஆப் பேக்கப் அப்படின்ற மொதல் ஃபோல்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பேக்கப் எடுத்த எல்லா ஆப்ஸும் இதில் ஸ்டோர் ஆகிருக்கணும்பா. நீங்கள் திரும்ப கூட இதை கிளிக் பண்ணி மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நண்பா, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ரிக் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.